ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சிங் ஆஃப் த கரண்ட் சுச்சுவேஷன். எல்லா கரண்ட் வேர்ல்டு இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷனோடையோ இல்லை ரொம்ப டல்லாக போரிங்காக போச்சுன்னா, நம்மளோட கரண்ட் வேர்ல்டு ஐ மீன் நம்ம கரண்ட் சுச்சுவேஷனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு காலையில் ஏதாவது குட்டி பிரச்சனை நடந்தால் கூட அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்மளுக்கு அதை நினச்ச ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடையோ இல்லை என்னடா இப்படி ஆகிடுச்சுன்ட்டு அதை நினச்சிட்டே இருப்போம். ஸோ எல்லோரும் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. ஏதாவது நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை செய்யலாம், தப்பே இல்லை. ஸோ யாராவது வந்து தான் நம்மளை வந்து மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்மளே நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்து நம்மளை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் டெக் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டனுக்கு வந்திருக்கேன். ஓகே, நம்ம ஒரு குட்டி வால்க்கு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை கமெண்ட் கொடுக்கறதா இருந்தால் Vaaranam_Aayiram22 இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போது நான் எந்த புக்கு படிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் திங் பை கேரி கெல்லர். ஸோ ஒன் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒன்றே ஒன்று கரெக்டாக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் புக்கும். அண்ட் இந்த புக்கை பற்றி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன், பட் இந்த வீடியோவில் இல்லை. கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு புக் சம்மரி இல்லை புக் ரிவ்யூ கொடுத்து இந்த புக்கை பற்றி இன்னும் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் சைமல்டேனியஸாக இந்த புக்கை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், டீப் ஒர்க் பை கால் நிப்போட். இந்த புக் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்டிவிட்டி பற்றி தான், அண்ட் த ஒன் திங்கன்ற புக்கும் ப்ரொடக்டிவிட்டி பற்றி தான். ஸோ டீப் ஒர்க் நான் படித்த அப்புறம் வந்து ஸோ அதோட இம்பேக்ட்னே சொல்லலாம், நான் வந்து கரண்ட் வேர்ல்ட்லேருந்து ஸ்விட்ச் ஆகிறது. ஸோ நம்ம நிறைய விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம், பட் ஒரு ஃபிசிக்கலாக அதை நம்ம ஃபீல் பண்ணி படித்தோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டாலோ தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து அந்த ஹேபிட்டை ஏதாவது ஒன்று அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த புக்கு தான் கொஞ்சம் நம்ம கரண்ட் வேர்ல்ட்லேருந்து ஸ்விட்ச் ஆகணுன்றத பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லாஸ்ட்டாக படித்து முடித்த புக்கு இது தான். ஸோ இது செப்டம்பர் மாதத்தோட லாஸ்ட் வீக்கில் முடித்த அப்புறம் தான் இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த புக்கை வந்து படிக்கிறதுக்கான ரீசன் வந்து டீப் ஒர்க்கோட இம்பேக்ட் தான். ஸோ இந்த புக்கில் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான், நான் எதுவும் இதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலை. நம்ம ரெண்டு முயலை துரத்துனோன்னா, இஃப் யூ சேஸ் டூ ரேபிட்ஸ், கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டுத்தையும் பிடிக்க மாட்டோன்றது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். ஸோ யூ வில் நாட் கேட்ச் எய்தர் ஒன். ஸோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணுன்றத பற்றி தான் இந்த ஃபுல் புக்கும். நான் ஹேபிட் ட்ராக் பண்ணோன்னு சொல்லியிருந்தேல்ல, ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து இதுக்குன்னு வந்து காலம் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இப்படிலாம் நான் கோடெல்லாம் போட்டால் தான் வந்து ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு போட்டோமே அதை ஃபில் பண்ணணும்னு ஆசை வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம்.
என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ரைட்டிங். ஸோ கிராட்டிடியூட் ரைட்டிங்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராட்டிடியூட் ரைட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி வந்து நம்ம நன்றி உணர்வோடு ஃபீல் பண்ணுறது. அதாவது நம்மள நிறைய பேர் வந்து எனக்கு இது இல்லையே அது இல்லையே ஏன் இது இருந்திருக்கக்கூடாதா, நான் இதை கேட்டால் நீ ஏன் கடவுளே இது எனக்கு தர அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். ஸோ அப்படி எதுவும் யோசிக்காமல் நம்மக்கிட்ட இருக்குது எவ்வளவோ இருக்குது, ஸோ அதை நினச்சி வந்து சந்தோஷப்படுறது பேர் தான் கிராட்டிடியூட் ரைட்டிங். ஸோ அதை ஒரு கொஞ்சம் நன்றி உணர்வோடு ஃபீல் பண்ணணும். இப்போ எனக்கு இதாவது கிடைச்சதே, நாங்கள் அங்கே நிறைய எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, எனக்கு இதாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நன்றியோட ஃபீல் பண்ணுறது தான் கிராட்டிடியூட் ரைட்டிங். அண்ட் த மேஜிக்குன்ற புக்கு பை சீக்ரெட்டோட சீரீஸ் அது, ரோண்டா பிரெயினை எழுதினது. ஸோ இந்த சீக்ரெட்டோட சீரீஸை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா சீக்ரெட்டில் வந்து ஐ மீன் ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்டே என்ன கேட்கறது எப்படி கேட்கறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ மேஜிக்குன்ற புக் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட எவ்வளவோ இருக்குல்ல அதுக்கு வந்து எனக்காவது வந்து நன்றியோட ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதுக்கு எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறது, அப்படி நீங்கள் அதுக்கு நன்றி உணர்வோடு இருந்தால் மற்றது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத வந்து சிக்னிஃபை பண்ணி பேசுகிறது தான் மேஜிக்குன்ற புக்கு. ஸோ இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் இதை வந்து ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கிராட்டிடியூட் ரைட்டிங். ஸோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இந்த புக்கை பற்றி ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரப்போகுது, ஸோ அதுக்கான சின்ன இன்ட்ரடக்ஷனே நினச்சிக்கோங்களேன். And meet my friend Mr. Pichai. So, இவர் தான் பீட்டா ஃபிஷ், ஐ மீன் ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. இவரோட பேர் வந்து பிச்சை. ஸோ பாட் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் கண்டெய்னர் மாற்றினேன், அண்ட் அதே கண்டெய்னருக்கு திருப்பி மாற்றணுன்ட்டு தான் சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. ஹோப் யூ ஆல் என்ஜாய் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வால்க் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ளீஸ் அந்த பெல் பட்டன். தேங்க்யூ.